நீங்களும் அமைதியா இருங்க, நீங்களும் அமைதியா இருங்கன்னு சொன்ன சகோதரர்கள், நீங்க நியாயத்தை பாருங்க. முதல்ல வம்பு கிழித்தது நாங்களா அவங்களா? அதாவது இவர் செஞ்ச காரியத்தை எல்கேஜி பையன் உச்சா போன மாதிரி பேசுறாரு. ஒட்டுமொத்த பேரணாம்பட்டில பல பேர் பெற்றோர்கள் தங்களுடைய பால்வடியும் குழந்தைகளை இந்த முகமதியா பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த எதிர்காலத்துல நாசமாக்கிறது. நாளைக்கு சேர்ப்பானா? அடே, இவங்க காம கொடூரன தலைவனா வச்சிருக்கிறாங்கடா. இங்க நம்ம பிள்ளைய சேக கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. தயவு செய்து சொல்றேன், தெளிவான முடிவெடுங்க. உங்களுக்கு இந்த காமுகர்களை விட்டு, கலிசடைகளை விட்டு, பெண்களின் கற்பை ஆன்மீகத்தின் பெயரால் சூறையாடிய கொடியர்களை விட்டு இந்த சமுதாயத்தை எல்லாம் ஒரு பெண்கள் மதசா நடத்துறத கொச்சையா பேசுறாங்க. இந்த அயோக்கிய நேர்ந்து விட்டுருக்கிறானேத்துவதற்குத்தான் மதசா நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறாருங்கிறானே. அயோக்கிய பயல்களா? ஒரு மனிதனுடைய உணர்வை மதிச்சீங்களாடா பாதிகளா? அதுல பிள்ளைகளை சேர்த்த பெத்தவன் எவ்வளவு கதறுவான்? அந்த வழி உணர்வு இருக்கா உங்களுக்கு ஏதாவது? அவனை பேச விட்டு நீ ரசிச்சுக்கிட்டு இருக்கிற நீ சேடிஸ்ட் அயோக்கியன் பிஜே. எவ்வளவு பேர் அங்க போய் படிக்கிறாங்க? இப்படி மதர்சா படிக்கிறவங்களை இழிவுபடுத்துறியடா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். பிஜேக்கு சொல்றோமோ, மருமக தொண்டில மதர்சால படிச்ச பொண்ணு தானே, தௌஹீத் ஜமாத் நடத்தின மதர்சா தானே, அசிங்கம் பண்றாங்கிறீங்களேடா? ஏண்டா உங்களை நீங்களே படுத்து எச்சு துப்பிட்டு இருக்கிறியடா? ஓன் கண்ணிலேயே ஓன் விரல வச்சு குத்தி நான் செத்துக்கிட்டு இருக்கிறைய, உன் குடும்பத்திலடா அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற. இதே இந்த இவங்களுடைய அடிவருடிகளா அடிமையில் பேசிட்டு இருக்கிறானே, வேண்டி எம் எஸ் சுலைமானுக்கு லுகா வைத்து கொடுத்தாருன்னு பேசுறீங்களேடா? அந்த மதர்சால தானே இந்த அயோக்கியன் இலாகியனுடைய மனைவி படிச்சாங்க, அவங்களுடைய மக படிச்சாங்க, அவர்கள்ட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்தது தானே அந்த மதர்சா. அப்படி இருந்த மதர்சாவில் படிச்ச பொண்ணுங்கள்ட்ட எம் எஸ் சுலைமான் தப்பா பண்ணாருன்னு பேசுறியே, அவர்கள் அவர்கள் சார்ந்ததுக்கு இந்த நான் கேட்கறது, இதுல இந்த உன்னோட உன் கூட சேர்ந்து இருக்கிற ஒரு கபோதியின் மனைவியும் பிள்ளையும் படிச்சுதா இல்லையா? அவங்க நிலைமை என்னன்னு பேசணும் இப்ப. அப்ப எவ்வளவு கேட்டுக்கிட்டவங்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அதாவது இவர் செஞ்ச காரியத்தை எல்கேஜி பையன் உச்சா போன மாதிரி பேசுறாரு. ஒட்டுமொத்த பேரணாம்பட்டில பல பேர் பெற்றோர்கள் தங்களுடைய பால்வடியும் குழந்தைகளை இந்த முகமதியா பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த எதிர்காலத்துல நாசமாக்கிறது. நாளைக்கு சேர்ப்பானா? அடே, இவங்க காம கொடூரன தலைவனா வச்சிருக்கிறாங்கடா. இங்க நம்ம பிள்ளைய சேக கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. தயவு செய்து சொல்றேன், தெளிவான முடிவெடுங்க. உங்களுக்கு இந்த காமுகர்களை விட்டு, கலிசடைகளை விட்டு, பெண்களின் கற்பை ஆன்மீகத்தின் பெயரால் சூறையாடிய கொடியர்களை விட்டு இந்த சமுதாயத்தை எல்லாம் நீங்களும் அமைதியா இருங்க, நீங்களும் அமைதியா இருங்கன்னு சொன்ன சகோதரர்கள், நீங்க நியாயத்தை பாருங்க. முதல்ல வம்பு கிழித்தது நாங்களா அவங்களா? இந்த காமுகர்களை விட்டு, கலிசடைகளை விட்டு, பெண்களின் கற்பை ஆன்மீகத்தின் பெயரால் சூறையாடிய கொடியர்களை விட்டு பலரும் அயோக்கிய நாரடிக்கணும். நாங்க நான் அப்ப உங்களுக்கு லிமிட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து பாருங்க இவன்.